அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ராஜ் வெப் நியூஸ் மூலம் நிறைய வகையான சர்வீஸுகளை பண்ணுறோம். இதை பார்த்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் எங்களுடைய பேரை சொல்லி நிறைய உதவிகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் சொல்கிறாங்க. அதுக்காக இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மேடம் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னதுனால இன்றைக்கி நிறைய மக்களுக்கு சாப்பாடுகள் வாங்கி கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான ஸ்பான்சர் அந்த மேடம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா, ஸோ இப்போது நாங்கள் ஷூட்டிங் போகிற வழியெல்லாம் உயிரினங்களுக்கும் ஜீவன்களுக்கும் நிறைய சாப்பாடெலாம் வாங்கித்தரோம். ஸோ நீங்களும் உங்களால் முடிந்த பங்கை நீங்கள் செலுத்தலாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கோயில், ஒண்டி வீரர் முனீஸ்வரன் கோயில். இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்த விஷயங்கள் நடக்கும். இங்கே வந்து ஒரு பெரிய சர்பம் ஒன்று இருக்குது, அதனுடைய பவரும் தனி பவரு, ஐயாவுக்கே தனி பவரு. இன்றைக்கி இந்த திருக்கோயிலுடைய சிறப்புகளையும் அதனுடைய ப்ளஸ்ஸு என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்ன மாதிரி வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, சென்னையில் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய இந்த ஒண்டி முனீஸ்வரன், ஒண்டி வீரன் முனீஸ்வரன் கோயிலில் இருக்கோம். இப்போது இது இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒரு கோயில், பார்த்துருப்பீங்க பின்னாடி ஏரி கீரி எல்லாமே இருக்குது. இந்த கோயிலுடைய சிறப்புகளை உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்டி வீரர் முனீஸ்வரன் கோயில் இருக்கோம். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். இந்த கோயிலில் தான் நம்ம ஐயாவுடைய புகழை, ஐயாவுடைய அந்த வைப்ரேஷன்லாம் உணர போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ நம்ம ஐயாவுக்கு என்ன பேருங்க ஐயா? இவர் வந்து ஒண்டி வீர முனீஸ்வர சுவாமின்னு பேர். பல ஆண்டு காலத்துக்கு முன்னாவே இது கொரட்டூர் கிராம பஞ்சாயத்தாக இருந்த காலத்திலேருந்து இது ஃபுல்லாகவே வயல்வெளி உள்ள பகுதி, வீடே கிடையாது. பல்ல ஃபுல்லாக வயல் பகுதி, ஏரி கரை. இந்த ஏரி கரையில் வந்து பகவான் வந்து ஒரு பனைமரத்தில் வசிச்சிருந்துருக்காரு, உயிரோட்டமான உருவத்தில். அதாவது கீழ்பாசோட ஒரு 12 அடி உயரத்துக்கு பூமிக்கும் ஆகாயத்துக்கும் நடுப்புற பார்த்தா அவர் உருவம் தெரியும், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார். அவர் இந்த ஒரு ஒத்த பனை மரத்தில் தான் அவர் வசிச்சுட்டு இருந்தார் ஐயா. ஐயா இங்கே வந்து குடிமக்கள் ஒன்றும் கிடையாது. ஏதோ அந்த இதுக்கு பக்கத்தில் அக்ரகாரம்னு ஒரு ஊர் இருக்கு, பழைய கிராமம். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் இருப்பாங்க. இந்த பகுதி உள்ளாவே வந்து வயல்வெளி தான், ஒரு லிமிட்டடாக ஒரு 4-5 பேர் தான் இந்த பகுதிக்கு. இப்போதான் புதுசாக டெவலப் ஆயிருக்கு. இவர் முனீஸ்வர சாமி இந்த இடத்துல குடி வந்து அவர் அமைஞ்சிட்டார். இந்த மரத்தில் வந்து இறங்கிட்டார். இறங்கிய பிறகு டெய்லி என்ன பண்ணுவாரா, காலையில் இந்த பணம் இந்த ஏரிக்கரை மேலே நடந்து போனால் அந்த கடைசியில் இந்த கிராம தேவதை அம்மன் சியாத்தம்மன் அது வரைக்கும் அங்கே வரைக்கும் போயிட்டு திரும்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வருவார் நைட்டில். சமயத்தில் இங்கே ஒரு கிணறு இருந்தது, பழைய கிணறு. அந்த கிணத்துல குளிப்பார்.
குளிச்சுட்டு இங்கே வந்து ராத்திரி 12 மணி இங்கே மேலே கிளம்புவார். இங்கே மிட் நைட் கிளம்பிட்டு வெடிக்காலும் 6-5 மணிக்கெல்லாம் வந்துடுவார். வந்து இந்த பனைமரத்தில் செட்டில் ஆகிடுவார். இது எல்லா மக்களுக்கும் அவரை உருவத்தை பார்த்துருக்காங்க பழைய காலத்தில். உருவமாவே தெரிவார், உருவமாவே தெரிவாரு, மூஞ்சி முகம் எல்லாமே தெரியும். யார்ட்டையும் பேச மாட்டாரு, அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு, போயிட்டே வருவார். என்ன உருவம் அது? ஒரு சாதாரண ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல கேட் பாஸ் கட்டிக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டை. கேட் பாஸ் என்னங்க? கேட் பாஸ் பஞ்சகஜம் ஐயருங்க கட்டுறாங்கல்ல, அத மாதிரி கட்டிட்டு ஹைட் ஓவரா இருக்கும். மனிதனுடைய உயரத்தை விட ஒரு 4 அடி 3 அடி கூட இருக்கும். ஒரு 12-13 இருக்கும் இருக்கும். அது இத்தனை பேர் கிராம மக்கள்லாம் பார்த்துருக்காங்க அந்த காலத்தில். பழைய இது ஊர்ல குடிமக்கள்லாம் இருக்காங்களா, இவரெல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க பாரம்பரியமா, அவங்க பாரம்பரியம் வந்திருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல இங்க வர முடியாது, எல்லாம் வயல் வழி. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சமயத்துல அந்த வீட்டு வாசல்லைய இவருக்கு தேங்காய் பழம் உடைக்கிறது. சுருட்டு தான் ரொம்ப முக்கியம் அவருக்கு. ஐயோ, சுருட்டும் பொறிகள்ல இது ரெண்டும் தான் அவருக்கு மெயின். சுருட்டு வந்து ஆகாரம், பொறிகள்ல அவருக்கு அந்த இது சாப்பிடணும். இவர் வந்து எப்படின்னா, இவர் வந்து சைவ முனீஸ்வரர். சைவ அசைவ கிடையாது. முனீஸ்வரத்துல ஒரு 8 இருக்காங்க. இதுல வந்து இவர் வந்து சைவ முனீஸ்வரர். 8னா என்னென்ன வகை? அந்த ஜடாமுனி இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அந்த முனீஸ்வரர்ல இவர் வந்து பால் முனீஸ்வரர். பால் முனீஸ்வரர், அதாவது முனீஸ்வரர் ஒரு டீம் இருக்கு. அதாவது ஆக்ரோஷமா இல்லாம ஆக்ரோஷமா அமைதியா இருந்து பால் முனீஸ்வரர் என்னன்னீங்கன்னா, அவருக்கு ஆகாரம் வந்து சாதம் வச்சு சாதத்தை கொதிக்க விட்டுட்டு அதுல பாலை ஊத்தி ஒரு வெள்ளை கட்டி வச்சிருவாங்க. அதுதான் இவருக்கு பொங்கல். இப்போ இஷ்டமான சாப்பாடே தான் அவருக்கு, இதுதான் சாப்பாடு, வேற ஆகாரம் கிடையாது. இந்த இது வந்து இந்த பலி கொடுக்கறது போக்குவரத்து இந்த இடத்துல அவர் இருந்த போதும் கிடையாது, இப்பயும் கிடையாது. இப்பவும் கிடையாது, இப்பயும் கிடையாது. பலி கொடுக்கூடாது சொல்லிட்டாரு ஏற்கனவே வந்து நிறைய. சரி, இப்ப அவர் வந்து மரத்துல இருந்தாரு, ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் போவாரு வருவாரு. இப்படி இருக்கும்போது அவர் எப்படி இது உணர்ந்தாங்க? யாரு உணர்ந்து உணர்ந்தாங்கன்னா, நேரைய பாத்துருக்காங்களா? நேரிலே பாத்துருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே ஏரிக்கார ஓட்டல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு அம்மா வந்து பெரிய வீடு கட்டிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கோயிலுக்கு போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நைட்ல வந்து பாத்ரூமுக்கு வெளியில கேட் வச்சிருக்காங்க, கிரில் கேட். அவங்க வீட்டை கேட்டை திறந்தீங்கன்னா ஏரி கரை தான். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, உள்ள இருக்கு அவங்க போயிருக்காங்க, பாத்ரூம் தான் போயிருக்காங்க. போன போது இந்த அம்மா என்ன பண்றாங்க, இவர் போனதை பாத்துட்டாங்க நைட்டு. இவங்க வந்து என்ன, இந்த வயசான பெரியவர் இந்த மாதிரி இந்த முள்ளுல போய் போயிட்டு இருக்காரு ராத்திரில அப்படின்னு இவங்க மனசுல உள்ள பேசிருக்காங்க. வீட்டு உள்ள இருந்து உடனே அந்த அம்மானு போய் வேலையை பாருமா போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. இதை வந்து அவங்களே இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அது முனீஸ்வரன் தான் தெரியாது, முனீஸ்வரனே தான், அவரே தான் அவங்களுக்கு உணர்த்தி இருக்காரு. ஆமா, அவர் சொல்லி அவங்களே வராங்களே கோயிலுக்கு வராத பத்தி வருத. அவங்க வந்து என்ன வாங்கி கொடுத்து போவாங்க, அவங்க எல்லாம் கோயிலுக்கு பக்கம் வர மாட்டாங்க. இதுக்கு மட்டும் இந்த அவங்க அவர் அது மாதிரிங்க எப்போதுமே இறைவன் அப்படின்னீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறவன்ட்ட ரொம்ப பழகி இருக்க மாட்டாரு. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் காட்டுவாங்க ஓரளவு நம்பிக்கைன்னா, ஓரளவுக்கு அது மேல ரொம்ப ஈடுபாடு இல்லாதவங்களுக்கு ஓரளவு அவர் கண்ணு காம்பர். நீங்க ரெகுலரா பூஜை பண்றவங்க ரெகுலரா இது பண்றவங்கனாக்கெல்லாம் அது அவர்கிட்ட அவர் போக மாட்டாரு, அவன் தான் எல்லாம் செஞ்சிடறான்ல. சரி, இப்படி பனை மரத்தில் இருந்த ஐயாவுடைய கோயில் கட்டணுன்றது யாருடைய? அது வந்து கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்களா, அந்த காலத்தில் வீட்லேயே வந்து 3 கல் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இவரை நினச்சிக்கிட்டு இங்கே வர முடியாது, பாதம் கிடையாது, ஒரே கழனி. அதனால் வீட்லேயே 3 கல் வச்சு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி கற்பூரம் ஏற்றி அந்த அமாவாசை பௌர்ணமி வீட்டில் ஏதாவது விசேஷம் போக்குத்தான் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு அங்கேருந்தே இந்த அங்க எங்க நிக்கிறாங்களோ அங்கேருந்தே இந்த மரத்துக்கு கற்பூரம் நம்ம எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் சரி. எல்லாருமே இந்த இந்த ஏரியாவில் இருக்க மொத்த பேருமே இந்த ஏரியா கிடையாது, இது புதுசா வந்த ஏரியா. ஊர் உள்ள இருக்கு, ஊர் உள்ள அக்ரகாரம் ஏரியா, அவங்க தான் அக்ரகாரம் தான் மெயின். அவங்க எல்லாம் ஐயா வேண்டிக்கிட்டு அங்கேயே ஏத்தினாங்கன்னா அந்த கற்பூரம் ஒளி இவருக்கு வந்து வீட்டுல ஏத்தினா. இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச 50 வருஷம் இருக்குமாண்ணா, 50 வருஷம் தான் இதெல்லாம் ஸ்பிரங்க் அப் அவ்வளவுதான்.
ஊரே வந்து ஊர்ல நாலு பேர் இருக்கிற ஊர் உள்ள அவங்க தான் லோக்கல் பீப்புள், அவங்க தான் அத்தாரிட்டி, அவங்க தான் பூஜையும் பண்ண வருவாங்க இங்க, அவங்களுக்கு தான் ஒரு குலதெய்வம். இப்போ நேரில் காட்சி கொடுப்பாரா எப்படிங்க ஐயா? நேரில் வந்துங்க அவர் வந்து சில ரூபங்களில் வராரு சார். எப்படின்னீங்கன்னா சுருட்டு புகை வீட்டு உள்ள வரும். எங்க வீட்டில் இங்கே வருதா? எங்க வீட்டு 12 மணி ஆச்சுன்னா இங்கே சுருட்டுடைய வாசனை வருமா? எங்க வீட்லயே எங்க டாக்டருக்கு உடம்பு சரியில்லாம வெளி ஹாலில் படுத்துட்டு இருந்தது. உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நான் வந்து பக்கத்து ஹாலில் படுத்துட்டு இருந்தேன். உள்ள வந்து ஒரு உருவம் போற மாதிரி திடீர்னு ராத்திரி ஒரு 1 மணிக்கு எங்க டாக்டர் வந்து யார் அது, யார் யார் உள்ள போறது அப்படின்னு சத்தம் போடுது. உடனே நான் எழுந்துக்கிட்டு என்ன பண்ணமோ இல்லை வெள்ளையா ஒரு உருவம் உள்ள போயிட்டு. அப்புறம் நான் சொன்னேன் இல்லை முனீஸ்வரம் வந்துட்டு பாருமா, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டேன். ஏன்னா நான் வந்து அவர் பரிபூர்ணமாக பூஜை பண்ணுறேன் சார். 18 மணி பண்ணிட்டு ஐயா இங்கே நீங்கள் உணர்ந்தது உண்டா? நிறையா உணர்ந்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது செய்யணும்னா கேட்டீங்கன்னா உடனே செஞ்சிருவாரு, உடனே பண்ணிடுவாரு. நம்பிக்கையோட இருக்கணும் மனுஷன். அவ்வளோ வந்து ஐயாவும் நம்பணும், நம்பணும். உன் குறைய அவர்கிட்ட சொல்லணும், சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செய்வார். எத்தனையோ கல்யாணம் ஆகிருந்தது, இங்கே எத்தனையோ கல்யாணம் நடந்துக்குது. சீமந்த நடந்த கேஸு குழந்தை எல்லாரும் குழந்தை பண்ணுது. இது பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கணவன் மனைவி எந்த வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்கன்னா அவர் பார்த்துப்பார். இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை குழந்தைக்கு இது இல்லைன்னா நேராக இங்கே வந்து மந்திரிப்பாங்க. ஒன்றும் மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ள பரம்பு வச்சுது, அவர் பரம்பு அது. அதை எடுத்து தலையில் 2 தட்டு பூமியில் 1 தட்டு பூமியில் தட்டினோன்னு வெளியே கிளம்பிட்டு பூமியில் தான் அவருக்கு மெயின் பார்த்து. இங்கே 1 தட்டு தட்டுட்டிங்கன்னா அவர் சுற்றி சுற்றினீங்கன்னா அவருக்கு அந்த இது போயிடும். அந்த பயங்கயம் போக்குவரத்து இதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். எத்தனை படி இறங்குறதுக்குள்ளே சொல்லிடும். படி இறங்கிறதுக்குள்ள இறங்குறதுக்குள்ளே கிளியர். நீங்கள் ஒரு டெஸ்டிங் கொண்டாங்க ஒரு குழந்தைய, இறங்குறதுக்குள்ளே மூஞ்சி கிளியர் ஆகிடும். பயந்து இருந்தால் அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அது பார்க்குறாங்க. பில்லி சூனியம் ஏவல் வச்சவங்களா? பில்லி சூனியம் ஏவல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். அது வந்து அது வேற வேற பார்த்து. பொதுவாக இவர் வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு இவரால் முடிஞ்ச உதவி பண்ணி விட்ருவார். இது ரொம்ப மேஜராக போகிறவங்களாம் இவங்களால ஒன்றும் பார்க்க முடியாது. சாதாரண உடல்நிலை பாதிப்பு. ஐயா நம்பி வந்தா, அவரை நம்பி வந்தாக்க எல்லாமே கிளியர். பில்லி சூனியம் வந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ தான் கதி அப்படின்ட்டீங்கன்னா அவர் மொத்தம் பார்த்துப்பார். யாருக்கா இங்க வந்தவங்களுக்கு காட்சி கொடுத்தது உண்டா? அதாவது காட்சி வந்து எப்படின்னா சார், எத்தனை பேர் கொடுத்துருக்காரு? அதாவது உதாரணத்துக்கு காட்சின்னா இவங்க அருவமா இருப்பாங்க. இல்லை ஏதாவது உணர்ந்தது அந்த உணர்வுகள் தான் எல்லாமே அருவம் தான். நீ யாரையுமே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. அருவத்தில் வர்றாரு அவர். இங்கே ஒரு அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 10 வருஷமாக குழந்தை கிடையாது. அவங்க வீட்டுக்காரருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அந்த அம்மா நம்ம தலைவர் கோயில் தலைவர் ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் வாமா அவர் கோயிலுக்கு வந்து, அவருக்கு ஃப்ரெண்டு அவங்க அப்பா அந்த பொண்ணுடைய அப்பா கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா அவர் வந்து அவருக்கு நம்பிக்கை கிடையாது. அது அவருடைய குணம் நம்ம கொடுத்து சொல்லக்கூடாது. அவர் அந்த அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து நின்னாங்க. அப்போல்லாம் நான் போய் வயசு கம்மியானது, நான் பூஜை பண்ணுவேன், என் பூஜை வேறு மாதிரி இருக்கும். நான் பூஜை பண்ணும்போது இது மாதிரி சொன்னாங்க, அது மாதிரி குழந்தை எல்லாம் பார்த்து எலுமிச்சம்பழத்தை நெத்தி அவர் சிரசில் வச்சு ஒரு பூஜை பண்ணவொன்னே அந்த எலுமிச்சம்பழம் கீழே விழுந்துங்க. இதில் ஜம்பாய் அந்த அம்மா காலடி இருந்துச்சு அங்கேருந்து. ஆமாம் உண்மை. இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்க. வந்த உடனே ஒரு பழம் வச்சு தட்டின உடனே ரவுண்ட் பண்ணி விடாதுச்சு. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு அப்புறம் தான் நம்பிக்கை வந்தது. அப்போ கூட நம்பிக்கை வரல அவருக்கு. அதுக்கப்புறம் நினச்சி குழந்தை பிறந்துச்சு. 10 மாதம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறந்த ஆண் குழந்தை பிறந்துச்சு. அவங்க வருஷம் அந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது பூஜை பண்ணோம். இறைவன் நம்பிக்கை தான் சார் வாழ்வு, இறைவன் வாழ்வு. ஐயா இப்போ நம்ம ஐயா வந்து
இந்த உருவத்தை எங்காவது செஞ்சு எடுத்துட்டு வந்ததா இல்ல எப்படி? இல்ல இது வந்து சார் நம்ம இங்க ஒருத்தர் சண்முகம்னு ஒருத்தர் இருந்தார் சித்தர், அதாவது தியானம் பண்றவர். அவரு ஒரு அவருடைய தியானத்துல அவருக்கு வந்து இவர் ரொம்ப பரிச்சாக்கும் அடிக்கடியாக அவங்க லோக்கல் பீப்புள் அவர்கிட்ட அவருக்கு அந்த உருவம் வந்து அமைப்பா வந்து அவர் ஒரு வரைஞ்சி கொடுத்துருக்காரு. ஒரு பேப்பர் வரைஞ்சி கொடுத்தது, வரைஞ்சி கொடுத்த பேப்பர் எடுத்து சிலையா வடிச்சு இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். இதுதான் இவருடைய உருவம். முனீஸ்வரன்னா பொதுவா ஒரே உருவமா தான் இருக்கும், அது ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. ஒரு சில சுவாமிகளுக்கு சேஞ்சஸ் தான். இந்த உருவத்தை மட்டும் அவரே அவர் தியானத்திலேயே டிராயிங் பண்ணார். அவர் உருவத்தில் வந்தவர் தான் ஐயா. இப்போ அவர் மூலமாக அவருக்கு அவரு அவருடைய தியானத்தில் வந்து அவர் உருவம் போட்டு அதை சிலையாக வடித்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது பிரதிஷ்டை பண்ணுறது எப்படின்னா வந்து யாகம்லாம் வளர்த்து ஐயருங்களை வச்சு யாகம் வளர்த்து சிவாச்சாரியர் வச்சு பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் என்ன விதமான பூஜை பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி வரும். யாகம் உன்னால என்ன விதமான பூஜை பண்ண முடியும்? அதான் உண்மையான கதை. கோயில் நிறைய கட்டிடுறாங்க எல்லா ஊர்லையும். உன்னால என்ன உண்மையான பூஜை பண்ணணும்? இல்லை உண்மையால என்ன என்ன விதமா பண்ண முடியும்? என்ன கெப்பாசிட்டி பண்றதுக்கு வச்சுட்டீங்க, என்ன கெப்பாசிட்டி பண்றதுக்கு? அவருக்கு அந்தந்த அந்தந்த ஆகாரங்கள் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம பத்தி இருக்கா? அதுக்குதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து அந்த இது கிடையாது, நான்விஜ் புளியோதரை வெண்பொங்கல் இந்த மாதிரி சித்திரானங்கள் நாங்க உங்களுக்கு படைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பூர்ணாகதி விடுறாங்கல்ல, அதுல சொல்லி போட்டுட்டீங்கன்னா அது அவர் ஏத்துக்கிறார். எல்லா இவருக்குன்னு எல்லா கோயிலும் அப்படிதான். எப்பாவது ஐயா கிட்ட உணவு எல்லாம் வச்சு குறைஞ்சதெல்லாம் உண்டா? அது எப்படின்னீங்கன்னா அவர் சாதம் வெடிச்சு எடுத்து வந்தீங்கன்னா அந்த அந்த புகையை தான் சாப்பிடுவாரு. எல்லா இறைவனுமே வந்து சாதம் சாதம் பண்ணுங்க, அந்த சூடோட கொண்டாடுற பார்த்தீங்களா பாத்திரம், அந்த சூடோட வரும்போது தான் அந்த ஆகாரத்தினுடைய பவர் சாப்பிடுவாங்க. அந்த ஆகாரத்தினுடைய பவரே ஆவியில தான் இருக்கு. இது வெறும் சக்கை, சாதம் வந்து வெறும் சக்கை. இப்படி வச்சாலே வந்து அந்த சாப்பிட்டுட்டாருன்னா அது வெறும் சக்கை தான், அதுதான் நம்ம சாப்பிடணும். அவர் அந்த ஜுவாலையெல்லாம் அந்த இதை சாப்பிட்டாருன்னு திரு எல்லா இறைவனும் அப்படிதான். ஐயா இப்ப இந்த இடத்துல இப்ப மரத்துல இருந்தாரு ஐயா, அதுக்கப்புறம் தனக்கு கோயிலு கட்டுன்னு யாருக்கிட்ட சொன்னாரு? கோயிலுக்கு கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹரிகிருஷ்ணன் தலைவர் ஒருத்தர் இருக்காரு கோயில், உங்ககிட்ட சொன்னாரு அவர். ஆமா, அவரு தான் ரொம்ப அவர் வீட்டுல போய் அடிக்கடி ஒரு தொந்தரவு பண்ணிருக்காரு, கேட்டை தட்டுறது. முனீஸ்வரன் வந்து சார் இவருடைய அமைப்பு என்னன்னீங்கன்னா ரெண்டு தேவதைகள் இருக்கு, அதிதேவதை பிருத்திய தேவதைன்றது. அதிதேவதை பிருத்திய தேவதை தேவதை பிருத்திய தேவதாங்கிறது யாருன்னா முருகர், விநாயகர், ஆஞ்சநேயர், பெருமாள் இவங்க அவங்க எல்லாம் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்களுடைய செயல்பாடு. அவங்க நினைச்சா நீங்க வேண்டிக்கிட்டா ஒரு வேலை நடக்குமாங்கிறது சொல்ல முடியாது. ஆனா இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காரு சிவபெருமான். நீ இந்த கிராமத்தை பரிபாலனம் பண்ணு, கிராமத்தை பரிபாலனம் பண்ண சொல்லி எந்த சாமி கொடுத்துக்கிறாங்க சொல்லுங்க? எல்லா ஊர்லயும் பிள்ளையார் கோவில் இருக்கும், ஆஞ்சநேய கோவில் இருக்கும், சிவன் கோவில் இருக்கும், பெருமாள் கோவில் இருக்கும். கிராம தேவதை யார சொல்லுவீங்க? மாரியம்மன், காளியம்மன், முனீஸ்வரன், இவங்க தான் கிராம தேவதை. இந்த கிராமத்தை பரிபாலனம் பண்றாங்க. இந்த கிராமத்தை பரிபாலனம் பண்ணும் பொழுது இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு கல்யாணம், கார்த்தி, சீமந்தம், வளகா போடும்போது இவருக்கு படையல் பண்ணி இவர்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு போகணும். கல்யாண பத்திரிகை வச்சு பூஜை பண்ணிட்டு போய் போனால் தடங்கள் இல்லாம நடக்கும். தடைகளை நிவர்த்தி பண்ணுவார் ஐயா. கண்டிப்பா தடைய போட்டுடுவாரு. இப்ப கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கிறவங்க கூட வரலாம். கோர்ட்டு கேஸ் கூட நீங்க வந்து அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி பவர், ஒரு என்ட்ரி சார் உங்களுக்கு, அது அதிசக்தி, அது இறைவன் கொடுத்துருக்கிறாரு. ஐயா இப்ப சித்தர்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய வேறுபாடு உண்டா? ஆமா, சித்தர் இவரும் ஒரு விதமான சித்தருடைய வழியிலதான் வருவார் அவங்க. இதுதான் அதாவது அவங்க எப்படின்னா சார் உங்களுக்கு எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னீங்கன்னா பிருத்திய தேவதாட்டின்னா உன் விதி எப்படி எப்படி நடக்கணும்? விதி என்ன சொல்லியிருக்கோ அது நடக்கும். தலை விதி என்ன பகவான் எய்னாரோ அது நடக்கும், அது நடக்கும். இவர் உன் விதியை நான் மாத்திரேன்.
இதையே நான் மாத்திரேன் மாத்திரேன். அதனாலதான் இவர்கிட்ட வந்து சண்டை போட்டு அது நடக்குதே நடக்கல நடக்கலன்னு அவர் அந்த செய்யறார் முனீஸ்வரன். இவருக்கு இந்த கோயிலுக்கு வரணும்னு அவங்களுக்கு அனுகிரகம் இருந்தா தான் வர முடியும். அதாவது நீங்க எப்படி இருந்தீங்கன்னா நாங்கெல்லாம் டெய்லி வருவோம். நாங்க ஐயா உணர்ந்ததுனால உங்களுக்கு தெரியும். நான் எனக்கு 15 வருஷமா எங்க வீட்டுல வந்து கூட்டு வந்தாரு என்ன அது ஒரு பெரிய கதை. சரி ஐயா வீட்டுல போய் அப்பப்ப கதவை தட்டி கோயில் கட்டுன்னு சொன்னாரு. அவர் வந்து எனக்கு ஏதாவது எனக்கு ஒரு இருப்பிடம் தயார் பண்ணி கொடுன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அது அவர் வழியா சொன்னதுதான் அந்த. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு சிம்பிளா அந்த மரம் பட்டு போச்சு இந்த பிளட் எல்லாம் வருது இல்ல அதுல மரம் பட்டு போனோம்னா அவருக்கு இடம் இல்லாம சுத்தி இருந்திருக்காரு. சுத்தி இருந்தவொடனே அவருக்கு அவரு அது அதுக்கு உரியவர் தான் எதையுமே செய்ய முடியும். என்கிட்ட பணம் இருந்தா நான் பெரிய கோயில கட்டிட முடியாது. பணத்தினால ஒரு கோயில் கட்ட முடியாது. அவருடைய இறைவன் அனுகிரகம் கொடுத்தா அவன் பாப்புறா இருந்தா கூட கட்டிடலாம். அந்த அந்த செங்கல்ல தூக்கி வைக்கிற அனுகிரகம் யாருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் வேதம் படிச்சிருப்பேன் நான் எல்லாமும் கலைய 16 கலையும் கத்துட்டு இருப்பேன் நடக்காது. அவர் எந்த யாருக்கு எந்த உத்தரவு கொடுத்தாரோ அதுதான் நம்ம செய்ய முடியும் கரெக்டுங்களா. அதனால அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு. சின்னதாக சிம்பிளாக கட்டினாருங்களா சாதாரணமாக எனக்கு ஒரு இடம் தங்கறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணு சொல்லிக்கிறாரு. இறைவனே பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. கணவன் பேசுறாங்க சார் இல்லைன்னு நம்புறாங்களா நம்பிக்கை வேற விஷயம் சார். நம்புறவனுக்கு சாமி அவ்வளோதான். அதாவது நம்புறவங்களுக்கு சாமி நம்பாதவங்களுக்கு ஆசாமி. ஆசாமின்னு இல்லை சார். அதாவது என்னன்னீங்கன்னா இறை பக்தியோட வாழ்றான் பாருங்க அவனுக்கு எப்போதும் இருக்கும். இல்லாதவனுக்கு ஒண்ணும் கிடையாது அவனுக்கு நடக்கு நடந்துன்னா இருக்கும். ஐயா மத்த மொழிக்காரங்க என்ன மத்த மதக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இந்துவுல மட்டும்தான் அற்புதங்கள் நடக்குமா அப்ப எங்க அப்படி கிடையாது. அப்படி இல்லை அப்படி கிடையாது. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் சார் நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போவேன். நாகூர் தர்காக்கு போவேன். வேளாங்கண்ணி ஏன்னா நான் அந்த ஏரியால படிச்சேன். எனக்கு வேளாங்கண்ணி மாதா மேலேயும் பிரியம் உண்டு. நாகூர் ஆண்டவர் மேலேயும் பிரியம் உண்டு. அதனுடைய நுணுக்கம் வந்து எனக்கு தான் தெரியும். நாகூர் ஆண்டவர் படம் உள்ள யார் வீட்டுல வைப்பாங்க பெரும்பாலும் பிள்ளையாரும் நாராயணன் தான் எனக்கு நம்பிக்கை உண்டு. எல்லாருமே இதை பாக்குறவங்களை கூட நம்பிக்கை இருக்கணும். எந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ண போதுன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. யாருக்குமே இந்த தெய்வம் தான் நமக்கு அனுக்கிறோம்னு ப்ரூவ் பண்ண முடியாது. இப்ப ஐயா பொறுத்தவரையில இங்க வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழுதமனா அவங்களுடைய கண்ணீர் குறைகளை வந்து இங்க சொல்லிட்டால அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாரு. இந்த படிக்கட்டுல இறங்குறதுக்குள்ள தீர்வு கிடைக்கும். அது கண்டிப்பா அந்த வியாதி வைக்க போக்குறதுலாம் கீழாயிடும். ரெண்டாவது வந்து சார் ஒரு இறைவனுக்கு வந்து கேட்கும் சக்தி உண்டு. இதை தெரு தெருவா பிள்ளையார்கள் வைக்கலாம். எல்லா தெய்வங்களுக்கும் கேட்கும் சக்தி உண்டு. நீங்க போய் பிள்ளையார வேண்டிக்கிட்டு அப்பா எனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கல கேட்டு பார்த்து அது எப்படி செயல்படுத்துறது. செயல்படும் போது அவர் என்ன பண்றார் திங்கிங் இதை எந்த இடத்துல போனா இதை டிஸ்போஸ் பண்ண முடியும். எல்லா சாமியும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. அவங்கவுங்க அதிகாரத்துக்கு கொடுத்துதான் செய்ய முடியும் சரிங்களா. எனக்கு இன்னும் ஆயுசு கொஞ்சம் நீடிக்கும் உடனே அவர் மார்க்கண்டேயர் நினைச்சா சிவபெருமான் நினைச்சா தான் நான் என் ஆயுசை நீடிக்கும். நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தான் இப்போ காலினா காலிதான் அவர் கையில் தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ நான் கோடீஸ்வரனா வாழணும்னா அது அவர் பெருமாள் கையில் இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. படைத்தல் காத்தல் அழித்தல் மூணு சக்தி இருக்கு. அந்த வழிமுறையில் வரும் பொழுது அது அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அது இது நடக்கும். இப்போ நம்ம இந்த நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் எல்லாப்படியா நல்லபடியா கல்யாணம் கார்த்தி சீமந்தம் போக்குவரத்து லேட்டஸ்டா அந்த ஷெட்டு போட்டோம். ரொம்ப ஏழ்மையான மக்கள்களுக்கு இந்த காலத்துல சத்திரம்லாம் எவ்வளவு கிடையாது. ஒன்றும் பணமே வாங்குறது கிடையாது. ஏதோ அவங்க வந்து பார்த்து ஏதோ இதெல்லாம் பண்ணி லைட் கிட்டலாம் கொடுப்போம் சார் இருப்பு கொடுப்போம் அவங்க போடுவாங்க. ஏழை மக்கள்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். இப்போ நம்ம ஐயா தவிர என்னென்ன இறைவன் இங்க இருக்காரு. இங்க வந்து சார் பாபா இருக்காரு. பாபா பாபாவும் அவர் சொன்னதுதான் பாபா ஆஞ்சநேயர் ஐயா சொல்லிதான் எடுத்து வந்து. ஆமா நீங்க இவர் இல்லாம எதையுமே வைக்க முடியாது. இங்க இவர் தான் மெயின். ஆமா இவருடைய உத்தரவுக்காக தான். உத்தரவு இல்லாம நீங்க ஒரு சாமி கூட நீங்க உள்ள வைக்க முடியாது. அப்படி வச்சுட்டீங்கன்னா அங்க பூஜை பண்ண முடியாது பண்ணவே முடியாது.
சரி இப்ப ஐயா வந்து முதல்ல எந்த இறைவனை உள்ள கொண்டு வர சொன்னார் இல்ல அவரு முதல்ல அவர் வந்து உட்கார்ந்துட்டார் அதுக்கப்புறம் பாபா ஆஞ்சநேயர் அம்மன் ஏற்கனவே இங்க இருந்து நாகவல்லி அம்மன் அங்க அம்மன் மரணம் சர்ப்பங்கள் நிறைய வரும் அதனால இந்த இது மூணு தான் இப்ப இங்க இந்த இடத்துல இவருடைய உத்தரவுல செயல்பட்டு இவரோட உத்தரவுல ஐயா 12 அடியில பாம்பு இருக்கு நாங்க சர்ப்பம் அதுதான் அந்த வந்து சார் அது நம்ம அந்த அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோம் அங்க அம்மன் இருக்குத அது இப்ப கொஞ்சம் கிளீன் ஆயிடுச்சு பிட பிடியில அதுக்கு முன்னாடி புதர் மாதிரி இருக்கும் அங்க அது நைட்ல பாம்புங்க வந்து போறது வச்சுட்டு இல்ல ஐயா சொன்னாரு 12 அடியில இருக்கு அப்படின்னு 12 இருக்கும் 12 அடி பாம்பு கோதுமை மாதிரி இருக்கும் ஐயா நீங்க பாத்தீங்களா சார் இந்த இடத்துல எப்படின்னா சார் உங்களுக்கு வந்து இது ஒரு ரிமோட் ஏரியால ஏரி கரை புதர்கள் இருக்கும் ஜென்ரலா வந்து போங்க அம்மன் சன்னதி சார் அம்மன் சன்னதி உள்ளேயே ஒரு நாள் நான் பார்த்தேன் பாம்பா அதனால எப்போதும் இந்த பக்கம்லாம் போனா கையை தட்டி இருக்கும் விளக்கு கிழக்கு போட போனோம்னா டியூப்லைட் எரியலன்னா கையை தட்டணும் அது எங்கேயாவது ஓரம் தான் ஓடி போகும் ஆனா யாரும் இது ஒண்ணும் ஒண்ணும் யாரும் அது சில பேர் கண்ணுக்கு தான் தெரியன்றாங்களே சர்ப்பம் பொறுத்தவரை இல்ல சர்ப்பம் வந்து நல்ல பாம்பெல்லாம் நானே பார்த்துருக்கேன் வரும் சில பேருக்கு வரும் அது வந்து அதான் சார் அது எப்படின்னா நம்மளை பார்த்து அது பயப்பட அதை பார்த்து நம்ம பயப்படும் ஐயாவுக்கு ஐயாவுக்கும் சர்ப்பத்துக்கு சம்மந்தம் இல்லை இல்லை அவருக்கும் இவருடைய வழிபாடு முறைகள் வேறு அது அம்மன் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் இப்போ அவர் தான் ஐயா இருக்காரு ஐயா தான் மெயின் அடுத்து பாபா பாபா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இப்போ சப்தகன்னிகள்னு பக்கத்தில் அது இவருடைய வகைராக்கு அதாவது ஒரு இறைவனுக்கு வகைரா வரும் அதி தேவதைனால காளியம்மன் மாரியம்மன் கருப்புசாமி அப்புறம் வந்து சப்தகன்னிகள் இவங்கெல்லாம் ஒரு வகைரா பிள்ளையார் ஆஞ்சநேயர் பெருமாள் சிவன் காலபைரவர் அது ஒரு டீம் காலபைரவர் இதுலேயே வந்துடுவார் இவர் அவங்க அதிதேவதையில் வந்துடுவார் ஐயா தெரியும் சார் பைரவர்லாம் வர்றது உண்டா பைரவர் படுத்துட்டு இருக்கார் அவர் பைரவர் இவர் பர்மனண்டாக இங்கே தான் இருப்பார் இங்கே தான் இங்கே தான் இருப்பார் அவர் 24 மணி நேரம் அங்கே வெளியில் போட்டும்போது வெளியே போடுவார் கூட்டும் போது ஐயா இரவில் இப்போ நடமாடுறது உண்டா ஆமா நடமாடணும் இப்போ எல்லாரும் கதவெல்லாம் மூடிய பிறகு மூடினா கதவெல்லாம் மூட கூட போயினே இருக்கும் அதான் உங்களுக்கு அது அரு ரூபத்துல காத்து உருவத்துல அருவம் ஆயிடுறாங்க சார் அருவம் ஆகி அவர் வெளியில மூமெண்ட் போறது வர்றது இத வந்து எல்லாருமே ஏத்துப்பாங்க இறைவனை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க கரெக்ட் முனீஸ்வரனை மட்டும் யாரும் பழிக்க மாட்டாங்க சொல்ல சொல்லுங்க ஏன்னா பங்குல 90% அவர் குலதெய்வம் கரெக்ட் பெருமாள் குலதெய்வம் வராங்களா இருக்காது ரொம்ப ரேர் பங்குல பாதி ஜனத்தொகையில 90% இவர் குலதெய்வமா போயிட்டாரு ரெண்டாவது மிச்சம் இருக்கிற பார்த்தீங்க அது ஊடுங்களை கல்யாணம் காத்தி பண்ணி லோக்கல் இருந்தாலும் அவங்களும் வந்து அந்த கல்யாணம் காத்தி நல்லா நடக்கணுங்கிறதுக்காக இவர் பூஜை போட்டு போடுவாங்க ஸோ 100% கவர் ஆயிடுது இவருக்கு கரெக்ட் ஐயா அப்புறம் மண்டி பூஜை போடும்போது முனீஸ்வரன் கோயில வச்சுதான் பூஜை போடுறாங்க அது வந்து சார் என்ன ஐதீகம் அது என்னன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு அதிபதி இருக்காங்க சார் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு அதிபதி அந்த அதிபதினா வாகனத்துக்கு வந்து முனீஸ்வரன் நீங்க எந்த வாகனம் வண்டி ஓட்டின்னு போனாலும் அவருடைய சிம்பிளை ஒட்டி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 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 பயணத்தை காவந்து பண்ற பயணத்துல ஆபத்திலிருந்து காவந்து பண்ணவர் முனீஸ்வரன் வேற யாரும் கிடையாது ஏன்னா எவ்வளவு பெரிய வண்டி வாங்கினாலும் எத்தனை கோடி கணக்குல நீங்க எடுத்தாலும் இவரை தவிர நீங்க வேற வண்டியில வச்சு நீங்க பூஜை பண்ணலன்னா வேலைக்கு ஆகும் இவர் தான் பண்ணணும் இவர் தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அடுத்த ரவுண்ட் ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட தான் வரணும் வாகனத்துக்கு அதிபதி இல்ல பிள்ளையார் கோயில்ல வண்டி பூஜை போடுறாங்களா போடுவாங்க எங்கேயோ இடத்த இருக்கிற கோயில்ல போடுவாங்க ஆமா அது முனீஸ்வரனை தேடிட்டு போக முடியாது பாடி கார்டு முனீஸ்வரன் இருக்காருங்க அதனால இருக்கிற இடத்துல போடுவாங்க இல்லாத இடத்துல என்ன செய்ய முடியும் லோக்கல் இருக்கிற கோயில் அம்மன் கோயில் அங்கங்க போடுறாங்க அதுல தவறு கிடையாது இருந்தாலும் அந்த அதிபதி அந்த இடத்துல பூஜை பண்ணணும்னா அந்த போர்ஸ் அது வண்டியில இருக்கும் ரெண்டாவது குலதெய்வமும் வந்துருவாங்க நான் தான் சொன்னேன் 80% குலதெய்வத்துல வந்துடுறாங்க அப்புறம் தான் இஷ்ட தெய்வத்துல போயிடும் அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவங்க அந்த வந்து பயணத்தை பயணத்துல உள்ள ஆபத்துல இருந்து காவந்து பண்றாரு
இன்னைக்கு சிங்கப்பூர் போய் பார்த்தீங்கன்னா கார்னர் டு கார்னர் இவர் தான் செலர் இருக்கும்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க சிங்கப்பூர்ல. ஆமா ஐயா, இப்ப ஆனா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அதிகப்படியான பக்தி இருக்கு. என்ன காரணம்? பக்தி இருக்குன்னா அவங்க அந்த பழைய நம்ப வந்துங்க இந்த ரீலர் நம்புறது இல்லை சார். சார், எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏதாவது ஒரு புராணம் சொன்னா அதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன கணக்கு, இதெல்லாம் நம்ம வந்து ஐடி ப்ரூஃப் கேக்குறாங்க. ஐடி ப்ரூஃப்னா அப்புறம் நம்மளும் ஐடி ப்ரூஃப் கேட்கலாம். இவங்க காமிக்கிறதுக்கு ஒண்ணு ஐடி ப்ரூஃப் காமிச்சாங்கன்னா இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. விஞ்ஞான ரீதியா சிலதெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியுமா? வரக்கூடாதுன்ன கேட்க மாட்டாங்க. ஐயா, அதே போல முனீஸ்வரன் கோயில்ல வந்து நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டு செய்யாமட்டா என்ன வகையான ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அவரு அவர் வாங்கிட்டு வர முடியும், யாருக்கும் எந்த பாதிப்பும் கொடுக்க முடியாது. வாக்கு கொடுத்தா செஞ்சு நீங்க வந்து வாக்கு கொடுத்துட்டா உங்க பேரங்கிட்ட வாங்கிடுவோம், யாரோ நம்ம குல வழியில வந்து வாங்க, யாருக்கும் தொந்தரவு கொடுக்க முடியாது. அதே போல நாங்க வந்து அப்படியே அந்த உணர்வு வந்துடும். இப்ப நீங்க ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களால முடியல வசதி இல்லை, அப்புறம் உங்க பையன் பெரிய ஆளா இருப்பான், அவனுக்கு உணர்த்துவான், ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க, முனீஸ்வரன் பூஜை பண்ணுவாங்க. விட்டது எங்க ஒரு இடத்துல அது ஒரு இடத்துல பிடிச்சிடுவார். ஆனா எந்த இடம் சொல்ல முடியாது, கொள்ளு பேரனால கூட பிடிப்பாரு. ஐயா, சில பேர் தான் அப்படின்ற அகங்காரம் இருக்க கூடாது ஐயா கிட்ட. அது அவங்க அப்படி, அதான் இறைவன் பொதுவாகவே இறைவன் கிட்ட சார், நம்ம பெரிய ஆளு சின்ன ஆளு ஒருத்தர் ஒன்றும் கிடையாது சார், இதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இவரை வந்து வழிபடணும் முனீஸ்வரனுங்கிறது, நீங்கள் உலகம் எங்கே வேணாமல் போய் கேட்டு பார்க்கலாம். முனீஸ்வரன் வந்து என்னன்னா கும்பிட்றதுக்கு பயப்படுவாங்க ஜனங்க. ஏன் பயப்படுகிறார்கள் அப்படின்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா. ஆமா ஆமா, அவங்க கிட்ட நெருங்க பயப்படுவோம். நெருங்க நான் இந்த சாமியை கும்பிட மாட்டேன், என்னுடைய தெய்வத்தை தான் நான் கும்பிடுவேன் அப்படின்னு சில பேர் எதை ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓம் 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 ஓம், எல்லாம் செயல் கூடும் எல்லானை அம்பலத்தே, எல்லாம் வல்லானையே ஏந்து பிடியதன் உருவை கௌமிகு கரியது, வடிகொடு தன்னல்லடி வழிபடும் அவரிடம் கடிகண பதிவர அருளின் மிக கூடை வடிவனர் பயல் வழி வளமுறை இறையே. திருவடி தண்டையும் சிலம்பும் சிலம்பும் ஒரு பெருவடிவேலும் கடம்பும் தடம்புயும் ஆறு இரண்டு மறுவடிவானவதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குருவடியாய் வந்து என்னுள் குளிர குதி கொண்டவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் தோடுடைய செவியின் விடையேறி மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்து எந்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. பெரும் புலவர் காலை மூழ்கி பித்தருக்கு பித்தராகி அரும்போடு மலர்கள் அங்கே கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடர்வல்லார்க்கு கரும்பினில் போல் வாழ்வார் கடவுர் வீரட்டனரே. வேட்டவி உண்ணு விருச்செடை நந்திக்கு காட்டவும் நாபிலும் காலையிலும் மாலையிலும் ஊட்டவி யாவன உள்ளம் குளிர வைக்கும் பாட்டவி காட்டதும் பாலவியாமே. ஓம் ஸ்ரீ ஒண்டி முனீஸ்வர தேவா போற்றி. ஓம் கிராம் ஓம் அக்ரூம் ஓம் இக்ரைம் ஓம் ஸ்ரீ ஒண்டி முனீஸ்வர தேவா போற்றி. ஓம் ருத்ராம் சாவித்தமையே
கதாஸ்தாய தீமகே தந்தோனா முனீஸ்வராய பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ ஒண்டி முனீஸ்வர தேவா போற்றி போற்றி. தங்களை நாடி வரும் பக்தர்க்கு ஓர் குறைவும் இல்லாமல் சூட்சிமாய் வாஞ்சிட, குடும்பத்தில் அனைவரும் தேக ஆரோக்கியத்துடன் இருந்திட, நலம்பலம் புரிந்திட, ஓர் அருள் புரிய ஓடோடி வருவீரப்பா. ஓ ஒண்டி முனீஸ்வர தேவா போற்றி போற்றி. ஒன்னு சொல்ல மாட்டேன், அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா ரைட்டு ஓகே. இது நீங்க சின்சியாரிட்டியில தான் பார்த்துட்டு போனோம். அதாவது இவர் எதுவுமே செய்யாத ஒருத்த வந்து செய்யறாங்க, அங்கதான் உங்களுக்கு பவர். இப்ப ரெகுலரா ஒருத்தர் வந்து முனி சொன்ன குலதெய்வாகரம் பூஜை பண்றாங்க, அது சாதாரண ருட்டீன் குடும்ப பாரம்பரியம் பண்றாங்க. இப்ப இங்க வந்து சார் இப்ப ஒண்ணும் இல்ல சார், என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இடத்த பண்ணிட்டு இருந்தேன். சரி, ரிட்டையர்ட் ஆயிட்டு நான் இந்த கும்பாட்சத்துக்கு வந்தது இல்ல, இந்த பக்கமே நான் வரமாட்டேன், அப்படியே போடுவோம். அங்கதான் வீடு எனக்கு. ஹரிகிருஷ்ணன் தலைவர் எனக்கு ரொம்ப நாளா ஒரு 25 வருஷம் பழக்கம். அவர் சில ஆன்மீகள் கருத்துல சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் திட்டின்னு சாவியை தூக்கிட்டு வந்தாரு எங்க. அப்ப சாயங்காலம் 5 மணி இருக்கும், நீங்க வந்து இந்த கோயில தரங்க ஈவினிங். சரி சார், நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தேன். கதவை சாவி என் கையில் கொடுத்தாரு. இந்த கதவை திறந்தேன், திறந்து உள்ளே போனோன்னா இன்னி வரைக்கும் முடிச்சிட்ருக்கேன், வருஷம் 14. ஐயா, நீங்கள் தொட்டு பூஜை பண்ணும்போது ஏதாவது உணர்ந்தது உண்டா? உணர்வுகள் வந்து உணர்வுகள்லாம் ஒன்றும் இருக்காது. அதாவது நம்ம எப்படி நீங்கன்னா, நம்ம அவர்கிட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம மன உரையை கேட்டாலே அவருக்கு அந்த இது கொடுத்துருவார். இப்போ அந்த நீங்கள் இங்கே பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த ஃபேஸில் உங்களுக்கு உருவம் சேஞ்ச் இருக்கும். உருவம் நீங்கள் அவசியம் பண்ணுறீங்கன்னா அதில் எப்படி கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அதிகமாக ஐயா கும்பிட்றவங்க பெண்கள்லாம் ஆண்களா? எல்லாருமே கும்பிடுவாங்க, ஆண்கள் பெண்கள். குலதெய்வ வழிபாட்டில் ரெண்டு பேர் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கவர் ஆகிடும். எல்லாருமே அவரை கும்பிடுவாங்க. எல்லா மக்கள் வெளியிலேருந்து வராங்க சார், பெங்களூர்லேருந்து பெங்களூர்லேருந்து வந்து மொட்டை அடிச்சிருப்பான். சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஆள் வந்தான், ஃப்ளைட்லேருந்து நேரம் இங்கே வந்து இறங்கிட்டான். ஃப்ளைட்லேருந்து மூட்டையை கூட பிடிக்கல, இங்கே வந்து உட்காந்து பூஜை பண்ண. அதாவது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவர் எந்த இடத்துல எப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு நமக்கு தெரியாது, ஆனால் போய் உணர்த்துவார் ஏதோ ஒரு வகையில் உணர்த்து. அதாவது நம்பிக்கை, இறை நம்பிக்கையில் வந்து சார் ஒத்தொத்தனுக்கு ஒரு தெய்வத்து மேலே நம்பிக்கை இருக்கு சார். எனக்கு வந்து எல்லா தெய்வமும் எனக்கு நம்பிக்கை சார். இந்த ஒரு மதம் கிடையாது, அனைத்து மத தெய்வங்கள் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. ஐயா, ஒண்டி வீர முனீஸ்வரனா என்ன அர்த்தம் ஐயா? அதாவதுங்க, முனீஸ்வரன்ங்கிறது ஒரு ஒரு அந்த தெய்வம், தெய்வம் இந்த இடத்துல அவரை ஒண்டி வீரன் அழைக்கிறாங்க. தனியா இருந்ததுனால அது அந்த ஒண்டி வீரன் ஒரு இது கூட ஒருத்தர் இருக்காரு மதுரையில செலவிச்சிருப்பாங்க. அது மாதிரி அவர் அந்த ஒத்தையா இருந்து பரிபாலனம் பண்ணியிருக்காரு. அதனால ஒண்டி ஒண்டி வீர முனீஸ்வர சாமின்னு அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சென்னை கோயம்பேட்ல இருந்து நேரம் லூகாஸ் வரணும். லூகாஸ் வந்துட்டு லூகாஸ்ல இருந்து நேர கொரட்டூர் பஸ்ல கொரட்டூர் ரோட்ல வந்து ஆவின் வந்து பிரிட்ஜ் மேல ஏறி பிரிட்ஜ் மேலிருந்து இறங்கி ஒண்டி வீரன் சாலைன்னு ஒன்று போர்டு ஒன்று இருக்கும், அது வந்தீங்கன்னா இங்க சேர்த்துடலாம். இல்லைன்னா நேரம் வரணும்னா மெயின் ரோடுக்கு வந்துட்டு அங்க குரட்டூர் அக்ரகாரன்னு ஒரு சிக்னல் போர்டு இருக்கு, அது உள்ள வந்தீங்கன்னா நேரம் இங்கதான் எண்டிங் பாயிண்ட். குரட்டூர் அக்ரகாரம் அப்படின்னு நேரம் வந்தோம்னா இந்த கோயில் கோயில வந்து ரீச் ஆயிடும். ஐயா, கோயில் ரெடிஸ் ரோடு, அது 100 feet ரோடு. ஐயா, கோயில் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் தந்திருக்கோம்? கோயில் நேரம் வந்து காலையில ஒரு 7:30 சார். அது இப்ப இந்த கொரோனா காலத்துல நாங்க பூஜை பண்றது இல்ல, பண்ணிட்டு பூட்டிடுவோம். கவர்மெண்ட் உத்தரவு படி பூஜை ஆரம்பிச்சு காலையில நார்மல் டைமிங்ல பீரியட்ல வந்து ஒரு 10:30 வரைக்கும் திறந்தது. 10:30 காலைல 7 மணில இருந்து 10:30 வரைக்கும், சாயங்காலத்துல 6 மணில இருந்து 8 மணி இருக்கும். 8 மணி வரையும் இத பாக்குற மக்கள் வந்து பாருங்க, ஐயாவுடைய மகிமையை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். முனீஸ்வரனுடைய பவர் என்னன்றதை பாக்குற உங்களுக்கே தெரியும். ஸோ படிக்கட்டுலேருந்து இறங்குறதுக்குள்ளே உங்கள் பிரச்சனைகள் தீந்துடும். எப்பாவது நேரம் கிடைச்சா இந்த இடத்துல வந்து பாருங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. வன்னி மரம், அத்தி மரம், ஆலமரம், வேப்ப மரம், அரச மரம், இதுமாரி சார், இது ஒரு பேர் நல்ல புங்க மரம்,
அதனால் இந்த தெய்வீக சக்தி வாய்ந்த எல்லா மரங்களும் இங்கே வளர்ந்து நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தில் அமைஞ்சிருக்கு. இதில் முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணிட்டோங்கன்னா, இந்த வன்னி மரத்துக்கு கீழே வந்து ஒரு ஈஸ்வரனையும் விநாயகரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. இதில் என்ன முக்கியம்னா, அந்த ஈஸ்வரனுக்கு வந்து எல்லாருமே பூஜை பண்ணலாம். சர்வஜன வழிபாடுன்னு ஒரு முறை இருக்குது. அந்த சர்வஜன வழிபாடில் சிவனுக்கு வந்து பிரதோஷ காலத்துலேயும் சரி பாக்கி காலத்துலேயும் மக்களே டைரெக்டாக அவருக்கு பாலாபிஷேகம் போக்குவரத்து எல்லாம் பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முறையை நாங்கள் கொண்டாந்து அதுக்கான பூஜைகள்லாம் பண்ணியிருக்கிறோம். இது பாரம்பரியமாக நான் சொல்லிட்டேன். இது ஏற்கனவே எத்தனையோ அது கிராம பஞ்சாயத்து காலத்துலேருந்து வரக்கூடிய காலம் அது. இப்போ இந்த சிவலிங்கத்தை வந்து எல்லாருமே நேரடியாக தொட்டு பூஜை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா மக்கள் எல்லாரும் வந்து ஒரு மனநிறைவோடு செய்யணும்னு நினைப்பாங்க. அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கின்னா இந்த ஈஸ்வரனுக்கு நீங்கள் உங்கள் திருக்கரங்கரால் அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முறையை நாங்கள் பயன்படுத்தி செஞ்சிட்ருக்கோம். சர்வ காசி விஸ்வநாதர் சுவாமி வந்து தினசரி எல்லாரும் போய் தொட்டுக்கும் பூஜை பண்ணுற மாதிரி இந்த ஈஸ்வரனை பூஜை பண்ணுற மாதிரி நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். அதுக்காக பூஜைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். நொடியாயவள் வினைகள் தீர்க்கும் திருமாலே, தெரியாய அடியாரும் வானவரும், தெரியாய அடியாரும் வானவரும் அரும் பசி கிடத்தி எங்கும், அடியாரும் வானவரும் அரும் பசி கிடத்தி எங்கும், நின் வாயற்படியினில் ஒரு படியாய் கிடந்து நான், நின் வாயற்படியினில் ஒரு படியாய் கிடந்து நான் நின் பவளவாய் காண்பேனே, வாயற்படியினில் ஒரு படியாய் கிடந்து நான் என் பவளவாய் காண்பேனே, வெங்கடவா வெங்கடவா திருவேங்கடவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரன் கோயில். முனீஸ்வரன் கோயிலுடைய சிறப்புகளை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இந்த திருக்கோவிலில் நீங்கள் கால் பதிச்சீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். அதே போல் இந்த மொட்டை அடிக்கிறவங்க, காது குத்துறவங்க, அவங்களாம் இங்கே வந்து இல்லைனா இயற்கையான சூழ்நிலை ஐயா வந்து இருக்காரு. மரத்தில் வந்த ஒரு இறைவன். அது இல்லாமல் 12 அடியில் சர்பம் ஒன்று இருக்குது. உங்களுடைய நேரம் நல்லா இருந்தால் அதையும் பார்க்கலாம். அதே போல் வந்து இங்கே மண்டபம் வச்சுருக்காங்க. இங்கே மண்டபத்தில் திருமணம்லாம் நடக்குது. யாராவது திருமணம் விருமணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருமணம் பண்ணலாம். இங்கே திருமணம் பண்ணலைன்னா கணவன் மனைவிக்குள்ள அவ்வளோ ஒரு அனோன்யம் கிடைக்குமா, அதாவது ஒற்றுமை பலம் இருக்குமா. அதனால் இந்த திருக்கோயிலில் வந்து நீங்கள் திருமணம் செய்து நீங்கள் பயனடையலாம். சும்மா பசங்களை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்தாலே உங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு இயற்கை சூழ்நிலையில் ரொம்ப அழகாக இருக்கும். எப்போ இந்த கோயிலில் ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கொரட்டூரில் சீனிவாசபுரத்தில் இந்த 2வது மெயின் ரோட்டில் இந்த திருக்கோயில் இருக்குது. ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து ஐயாவை வணங்கிட்டு போங்க, வாழ்க்கையில் வேறு மாதிரி வேறு லெவலுக்கு போவீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த திருக்கோயிலுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி ராஜ் வெப் நியூஸுடைய அருள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் நம்ம ஐயாவுடைய திருக்கோயிலை பற்றி பார்த்துருப்பீங்க. பார்த்த அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு இருந்தால் நேரில் வந்து சந்திங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அபிமான கலைமாமணி மெமிக்ரி செந்தில். நன்றி, வணக்கம்.